வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஜிடி தமிழ் லேண்ட். என்னோட நேம் பிஎஸ்கே. ஓகே கைஸ், ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வீடியோ போட்டே ஒரு 1 வீக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்ல சில ஒர்க்ஸ் அப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ என்ன ப்ரோ வீடியோஸே அப்லோட் பண்ண மாட்டீங்க, வேமா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றிகள். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ஃபைனலி ஐ எம் பேக் டு ஃபார்ம். ஸோ இன்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்ம பிராங்க்லினோட ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்கும். அண்ட் நம்ம எப்பயும் போல வேற லெவலா ரொம்பவே ஃபன்னா சும்மா மஜாவா GTA 5 கேம் பிளே பண்ணலாம். ஓகே கைஸ், சோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு தான் பிளே பண்ண போறோம். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோ யாரு அப்படிங்கறத மோஸ்ட்லி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம அக்வாமன் தான். அந்த அக்வாமனை வச்சு பிளே பண்ண சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்குமே அக்வாமனை வச்சு பிளே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நம்ம அக்வாமன் கிட்ட தான் ஏகப்பட்ட வாட்டர் ரிலேட்டடான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளே பண்ணோம் அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம பிளே பண்ணலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்லினா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராங்க்லின் இருந்து அக்வாமன் மாறணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைவ் அடிச்சாலே போதும். நம்ம டைவ் அடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம அக்வாமனா சேஞ்ச் ஆயிடலாம். ஓகே பிராங்க்லின், ஓடிய போய் ஒரு டைவர்ரா. ஓ மை காட், மத்தபடி நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மாசா கெத்தா வேற மாதிரி இருக்காரு. சும்மா பாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேக்ஸ் வச்சு சும்மா பைசப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஓகே கைஸ், சோ இப்போ நம்ம அக்வாமனை வச்சு ப்ளே பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அக்வாமன் கிட்ட எந்த ஒரு சூப்பர் பவர்ஸ்மே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்வாமனோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அக்வாமனோட எல்லா சூப்பர் பவர்ஸுமே ஆக்டிவேட் ஆயிரும். சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே கைஸ், நீங்க லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் விடாம லைக் பண்ணுங்க. அதுவா இருக்குங்க, எவ்வளவு தூரம் பறந்து போறா அப்படின்னு. சோ பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு, லைக் ஒரு சூப்பர்மேன் பவர் அப்படின்னு சொல்லலாம். அங்க வருங்க, அடிக்கிற அடியில சும்மா பக்கத்து தெருவுல போய் விழுகுறான். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்தாங்கக்கா உங்களுக்கு ஒரு பஞ்ச். ஓ கூட அந்த மொட்டை தலைய வந்துட்டா. ஓகே இப்ப நம்ம ஈட்டி எடுத்து அட்டாக் பண்ணலாம். வேற மாதிரி கையில ஈட்டி எடுத்தாச்சு. இந்த வாங்கடா, இன்னும் எல்லாம் பறக்கும். ஓ போடு இருக்கு. நம்ம ஆக்வாமன் வந்து ஒரு மாதிரி அப்படியே வைப்ரேட் ஆயிட்டே இருக்காரு. சுத்தி எல்லா இடமும் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகுதுங்க. இது என்ன ஒரு புது பவரா இருக்கு. சோ ஃபுல்லாவே வந்து அப்படியே ஒரு புகை மாதிரி வந்து நம்ம ஆக்வாமனை சுத்தி வந்துட்டே இருக்கு. கிடு 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 கிடுன்னு. அடடே, இது என்னங்க பவர்? சோ அப்படியே ஒரு எர்த் குயிக் மாதிரி எல்லா காருமே வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கு. ஓகே கைஸ், அந்த பவரை ஸ்டாப் பண்ணியாச்சு. அடடே, வாண்டட் லெவல் வேற வந்து நம்ம 2 போட்டானுங்க. போலீஸ்காரங்க வந்து சுத்தி நின்று அடி 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 அடிச்சுட்டு இருக்காங்க. சவுடா போடு, ஓரமா போ. ஓகே கைஸ், சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில ஸ்பெஷல் பவர்ஸ் யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகே, நம்ம அக்வாமன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, போலீஸ்காரங்க எங்க இருக்காங்க? அந்த வந்துட்டோம். ஐயோ, என்னாச்சு? நம்ம அக்வாமன் மேல வந்து பாத்தீங்கன்னா திடீர் நெருப்பு எரியுதுங்க. ஓகே, அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இந்த வைக்கோ. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பிளாஸ்ட் அப்படிங்கிற பவர். சும்மா வேற மாதிரி இருக்கு. போடு
வாங்கடா எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அடிச்சு பறக்க விடலாம் தண்ணியை வச்சுவோம். ஓகே நெக்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பால் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. இந்த பவரை இப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பால் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போமா. ஓகே சோ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பால் வருதுங்க. சோ வாட்டர் பால் வந்து பாத்தீங்கன்னா டமார் அப்படி பிளாஸ்ட் ஆகுது. ஓகே டார்கெட் பண்ணி அடிக்கலாம். ஓ சோ இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறித்தனமான அல்டிமேட் பவரா இருக்கு. எவனையாச்சும் டார்கெட் பண்ணி அடிச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுறா. இந்த வைக்கோ பூடு அப்படியே வானவரா தெரிக்குது. என்ன பவர் போடு தனி வைக்கோ டமார். சோ சுத்தி உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெரிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஓகே இப்ப நம்ம நம்மளோட மூணாவது பவரை யூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னது மெட்டல் லிங்க் அப்படின்னா அடடே மெட்டல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுங்க. சோ டார்கெட் பண்ணி என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ் சோ மெட்டல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அதனால நம்ம நெக்ஸ்ட் பவர் போலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்க்ஸ். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல் பக்கத்துல போய் யூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பபுள் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஓகே இப்ப நம்ம வாட்டர் பபுள் அப்படிங்கிற பவரை யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பபுள் வேற லெவலு. அவனை சுத்தி வந்து அப்படியே ஒரு வாட்டர் பபுள் மாதிரி வருதுங்க. அப்படியே அவங்க வந்து அப்படியே செத்து போயிடுறாங்க. வாங்கடா வாங்கடா தெரியா உங்களுக்கு அப்படியே ஒரு பபுள் அப்படியே அவனை சுத்தி வந்து அப்படியே வாட்டரா வருது. அப்படியே அவங்க செத்துறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம ஆக்வாமேன் கிட்ட தான் வாட்டர் லெட்டான ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு. எல்லா பவருமே வந்து வாட்டர் லெட்டான பவர்ஸ் தான். எல்லா பவருமே வந்து சும்மா தரமா அல்டிமேட்டா இருக்கு. ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு சூப்பர் பவர்ஸ் தான் இருக்கு. பட் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ட்ரைடன்ட் வெப்பன் தான் இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ட்ரைடன்ட் வெப்பன் இருக்கு. அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் போடு ஓகே அப்படியே நம்ம லேண்ட் ஆயிடலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபிளைட் அப்படிங்கிற ஒரு பவர் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே டிராவல் பண்ணி போக வேற லெவல்ல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. இதே நம்ம யூஸ் பண்ணுவோம். டே 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 யாரா நீங்க வந்து வந்து ஏத்தி ஏத்தி போடுறீங்க. டா பஸ்ஸுக்கடா சாவுடா அந்த ஸ்ட்ராம். ஓ மை காட் ஆட்டோ டே வேற மாதிரி போடு. ஸோ நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பறகுது. நம்ம கிட்ட வர காரு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி எறிதுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம் அப்படிங்கிற பவர் போடு வெறித்தனம். ஸோ இந்த பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே சும்மா அல்டிமேட்டாக இருக்கு. அப்படி நம்ம ஆக்வாமேன் இப்படி கையை தூக்கிட்டு தான் நிற்கிறாரு பாருங்க. சும்மா மஜாவாக இருக்கு. இன்னொக்கே இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் தான் வாங்கிக்கோங்கடா. அதுவும் அந்த கிளைமேட் முத கொண்டு சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்படியே இடி இடிக்குது, அப்படியே மழை பெய்யுது. அந்த கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகி அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கு. போடு ஸோ இடிலாம் அடிக்குதுங்க. அல்டிமேட்டாக இருக்கு பார்க்கவோ. வா 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 அரே வா. ஓகே கைஸ் ஸோ இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பவரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஓகே இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க ஸோ நம்ம ஈட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எனர்ஜி பீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம் போல. வா வா வா. ஸோ இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கு. அண்ட் இந்த பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணலாங்க. இந்த வைக்கோ போடு. ஸோ கிட்டத்தட்ட சுற்றிருக்கிற எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா பறகுது டமார்னு. நம்ம யாரை டார்கெட் பண்ணி அடிக்கிறோமோ அந்த ஈட்டியில் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி பீம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. இந்த வைக்கோ சாவு சாவு சாவு. ஒருத்தனை விட மாட்டேன், சும்மா அடிச்சு பறக்கூடாது எல்லாரையும். ஓகே கைஸ் ஸோ இந்த போல்ஸ் அப்படிங்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கு. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பவரை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீம். ஸோ இது என்ன பீம்? ஓகே ட்ரை பண்ணுவோம். பீம்னு இருக்கு.
ஓ மை காட். சோ நம்ம ட்ரேட் எண்ட்ல இருந்து வந்து பாத்தினா ஒரு பீம் ரிலீஸ் ஆகுது. அடடடா யாராவீங்க வந்து வந்து ஏத்தி ஏத்தி போட்டு போயிராங்க. சோ இத பாக்க வந்து பாத்தினா நம்ம தாரோட ஒரு பவர் மாதிரியே இருக்குல. தாருக்கு வந்து பாத்தினா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு பவர் போகும். அதே மாதிரி தான் இருக்கு. பட் இது அவ்வளவு டேமேஜ் ஒன்னு கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட் அந்த பீம் மட்டும் தான் போகுது. மத்தபடி ஒரு டேமேஜ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து பாத்தினா அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கானுங்க பாருங்க. டேய் 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 நான் பீம் விட்டு இருக்கேன்டா. கொஞ்ச நாளாச்சும் மதிங்கடா. மதிக்காம போயிட்டே இருக்காயில. அடப்பாவிங்களா. ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு. ஓகே இதை இப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்டர் ஷீல்டு அடடே பாருடா. சோ நம்ம ஆக்வாமேன் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஷீல்டை கிரியேட் பண்றாரு. கிரிட் 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 கிரிட்னு. சோ இதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்வாமேனுக்கு கராத்தே தெரியும் போல வேற லெவல்ல கம்பு சுத்துறாரு. ஓகே இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் போடு. வாட்டர் ஷீல்டு வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா காரும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா டமார் டுமீர் டமார் டுமீர் பறக்குது பாருங்க. போடு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பறக்குது பாருங்க. அட்டே வேற லெவல் ராசு. ஆக்வாமேனோட எல்லா பவருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமா வேற லெவல்ல இருக்கு. போடு இங்க பாருங்க. அப்படியே ஒரு கம்பு சுத்துதான். கிரிண்ட் 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 இந்த வைக்க 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 எவனும் வராத ஊடகரவெல்லாம் அடிச்சு தூக்கேறிவே தூக்கேறிவே. ஓகே கம்ப சுத்திட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அப்படியே பீச்சு கிட்டே வந்துட்டோம். சரி வாங்க பீச்சில் போய் ஒரு சம்பவம் பண்ணலாம். ஓகே பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம ஆக்வாமேன் கிட்ட ஷார்க் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்துச்சு. அதை நான் பீச் பக்கத்தில் போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ ஷார்க்கை வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கலாம். ஷார்க் கமான் எங்க இருக்கீங்க? ஓடி வாங்க ஓடி வாங்க. உங்க ஆக்வாமேன் ஓகே கைஸ் வர மாதிரி நினைக்கிறேன். ஓகே நம்மளால ஜம்ப் பண்ண முடியுமா? ஓ மை காட். ஸோ பேக் சைடாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைவ் போடு. ஓய் வேற மாதிரி. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாமேன் மாடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே வருங்க. ஸோ ஷார்க்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டைவ்லாம் மஜாவாக அடிச்சுட்டு இருக்கோம். ஆய் அதுவும் நம்ம ஆக்வாமேன் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. சும்மா கம்பீரமாக கெத்தா மாசா உட்காந்துருக்காரு. அப்படியே போய் ஒரு பல்ட்டி. ஓய் வேற லெவல்ல இருக்கு. ஓகே இப்போ நம்ம அப்படியே கரைக்கு போயிடலாம். ஓகே கைஸ் ஸோ இந்த பவர்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆக்வாமேன் கிட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸ். ஸோ எல்லா பவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஃபேவரட்டான பவர் எது அப்படின்னா ஸோ இந்த பவர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு பவர் தான். சும்மா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த கிளைமேட்டே மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாட்டராக இருந்துச்சா பாக்கை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட்டான பவர் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான ஜிடிஎஃப் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜிடி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.